इति नमुद्भवपुण्ड्रवन्तम् त्रजयत्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. ஒரு அதிகரணம் முடிஞ்சது இந்த இரண்டாவது அத்தியாயத்தின் முதல் பாதத்துல. இரண்டாவது அதிகரணம் யோக பிரத்யுக்தி அதிகரணம் அப்படின்னு பேரு. போன அதிகரணத்துல சாங்கியன் காபில தந்திர சித்தமான சாங்கிய மதத்தினால நம்மளை பார்த்து கேள்வி கேட்டா அவளுக்கு பதில் சொல்லி எங்க சித்தாந்தத்தை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இப்ப என்ன அப்படின்னா, நீ சாங்கியன் சொன்னது சரியில்லை, எங்களுக்கு தான் சரி, சாங்கியன் கேள்வி கேட்டா கூட இதுதான் பதில் அப்படின்னு சொன்ன வாஸ்தவம். ஏன்னா சாங்கியன் வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கல, பிரம்மத்தையே ஒத்துக்கல, அதனால நீ சொன்ன. ஆனா யோகசாஸ்திரம் இருக்கொல்லியும் ஹிரண்யகர்பர் சதுர்முக பிரம்மா நான்முகன் அவனால பண்ணப்பட்டது யோகசாஸ்திரம். அந்த யோகசாஸ்திரத்துல இத மாதிரியாக ஈஸ்வரன் ஒத்துண்டு இந்த சாஸ்திரத்தை அவ சொல்றா. இதுல வந்து நிறைய அவ பட்சத்துல அனுகூலங்கள் இருக்கு. ஈஸ்வரனை ஒத்துண்டு இருக்கா, அதனால அவன் சேஸ்வரவாதி, ஈஸ்வரவாதி தான், ஈஸ்வரனை ஒத்துன்னு தான் அவன் பேசுறான். ரெண்டாவது என்னன்னா, அவ அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றா. அந்த அஷ்டாங்க யோகமானது விஷ்ணு புராணங்கள் முதலானவைகள்லாம் பிரம்ம வித்தியை சொல்லச்சே அது கூட அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனால யோக சாஸ்திரம் வந்து பண்ணினது ஹிரண்ய கர்ப்பர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பிரதம ஜீவனவர், முதல்ல அவர் தான் பிறந்தார். அவருக்கு வேதத்தெல்லாம் இவர் உபதேசித்தவர் பெருமான். எம்பெருமான் கிட்ட இருந்தே வேதத்தை வாங்கின்றவர் அவர். அதனால அவர் சொல்றதை ஏத்துக்க வேண்டியது தானே. ஏன்னா அவர் வந்து ஈஸ்வரனையும் ஒத்துண்ட, உபாசனத்துக்கு அங்கமான அஷ்டாங்க யோகத்தையும் ஒத்துண்டிருக்க, வேதத்தை முழுக்க அங்கீகரிக்கிறார் அவன். அந்த வேதத்தை பகவான் முகத்தினாலேயே அவருக்கு உபதேசம் ஆயிருக்கு. அதனால அவர் பட்சத்தை ஏத்துக்கலாமே, அவர் பட்சத்தை ஏத்துண்டா அப்படியே அங்கீகரிச்சு விடலாம். அதனால உங்க பிரம்ம காரணவாதமே வேண்டாம், ஈஸ்வரனை ஒத்துண்டு பிரதானத்தை காரணமா சொல்றோம், அதுவே இருந்துட்டு போட்டவே அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். சின்ன அதிகரணம். இதுக்கு பதில், அந்த மாதிரி நீ சொல்றத நாங்க ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, முதல் காரணம் ஈஸ்வரனா உண்மை, ஈஸ்வரனை ஒத்துண்டா கூட அந்த ஈஸ்வரன் உபாதான காரணம் அப்படின்னு அவ அங்கீகரிக்கல. ஈஸ்வரனை உபாதான காரணமாக அங்கீகரிக்கவே இல்லவா, ஒத்துக்கல. ரெண்டாவது, ஈஸ்வரன் இந்த பிரதானத்தை அதிஷ்டானம் பண்றான், அதாவது தனக்கு சரீரமா இருக்கக்கூடிய பிரதானத்தை வச்சுட்டு இவன் பண்றான்னு அதையும் நீ ஒத்துக்கல, சரீராத்ம பாவத்தையும் ஒத்துக்கல. அதாவது அப்ரமாத்மகமான பிரதானம் பிரம்மத்து ஆத்மாவாக உடையது அல்லாது, அது உடையது இல்லை, பிரம்ம அதுக்கு ஆத்மா கிடையாது, அந்த பிரதானம் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு அவன் சொல்றான். அது ரெண்டாவது தோஷம். மூணாவது, நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி சதுர்முக பிரம்மாவுக்கு பெருமாளே திருமுகத்தினால உபதேசம் பண்ணினர் வேதத்தை. வாஸ்தவம்தான், வேதம் எப்ப உபதேசம் பண்ணுவா தெரியுமோ, மறந்து போயிட்டதான உபதேசம் பண்ணுவா. இப்போ இவன் கணக்கு சர்வஜனா இருந்தான்னாக்கா வேதத்தை வந்து உபதேசம் பண்ணணுமாண்ணா, அவனுக்கே தெரிஞ்சிருக்குமே, ஆனால் அவனுக்கு தெரியல, மறந்து போயிடுத்து, ஒண்ணுமே தெரியாம முழிக்கிறான். சதுர்முக பிரம்மா எங்க இருக்கும் தெரியல, நாராயணியத்துல வரும். சதுர்முக பிரம்மா ஒரு தாமர புஷ்பத்துல பிறந்துட்டான், பிறந்துட்டு இப்படி குஞ்சு பார்த்தான், தாமரத்தண்டு இருக்கு, அந்த தாமரத்தண்டை பிடிச்சுன்னு இறங்க ஆரம்பிச்சானோ, 100 வருஷம் இறங்கினானோ தாமரத்தண்டை பிடிச்சுன்னு, அது எங்க போய் முடியறதுன்னு பார்க்கலான்னுட்டு, எங்க போறதுன்னே தெரியலையா அவனுக்கு. ஏன்னா அப்படி போயிட்டே இருக்குது, ஏன்னா அஜானம், கர்ம விஷயனா போயிட்டதுனால ரஜோகுணமும் தமோகுணமும் இருக்கு.
ரஜோகுணமும் தமோ குணம் இருக்கிறதுனால தான் ஞாபக மருதி வந்துடுறது. ஞாபக மருதி வந்துடுறவே வேதத்தையே மறந்துட்டாம, வேதத்தையே மறந்துட்டதுனால பெருமாள் உபதேசிக்கிற. ஆக அவன் கர்ம விஷயனா போயிட்டான், ரஜோகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் அடிமையாயிட்டான் அவன். ஆகையினால அவனுக்கு ஞானம் இல்லை. அப்படி ஞானம் இல்லாதவன் சொன்னது போய் எப்படி உண்மையா இருக்கும், எப்படி சரியா இருக்கும் அது? அதனால சாங்கிய தத்துவங்கள்ல என்னென்ன தோஷம் சொன்னோம், அவன் ஈஸ்வரன் இல்லாத பிரதானம் காரணம்னு அவன் சொன்னான். இவன் ஈஸ்வரனை ஒத்துண்டு பிரதானம் காரணம்ன்றான், அவனும் அப்ரமாத்மக பிரதானம்னு சொன்னான், இவனும் அப்ரமாத்மக பிரதானம்னு சொல்றான். அவன் நிமித்த காரணமா கூட ஒத்துக்கல, ஈஸ்வரனையும் ஒத்துக்காததுனால இவன் நிமித்த காரணமாக ஒத்துட்டு இருக்கான். அது உண்டிதான் வேதம். அதனால இப்படிப்பட்ட மதத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? இதுக்கு ஆதிதேசிக சங்கதி அப்படின்னு பேர், அதிதேச அதிகரணம்னு பேர். அதிதேச அதிகரணம்னு என்ன அர்த்தம்? அதிதேசிக அதிகரணம்னா முன்னாடி என்ன சொன்னமோ, போன அதிகரணத்துல என்ன சொன்னமோ அந்த விஷயமே இப்பவும் சொல்லப்படுறது, அதே விஷயம்தான். அப்படி எனக்கு அந்த போன அதிகரணமே போருமே, இந்த அதிகரணம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு சமாதானம் இது என்னன்னா, கொஞ்சம் அதிகமா ஒரு கேள்வி கேட்கிறா, ஈஸ்வரன் நாங்க ஒத்துட்டு இருக்கோமே, சதுர்முக பிரம்மா வந்து உபதேசம் வாங்கிட்டானே அப்படின்னு அவ சொல்ற. அத மாதிரி ஒத்துன்றதுனால அவ பட்சம் கொஞ்சம் சரி அப்படின்ற மாதிரி தோணிடும். இதெல்லாம் ஸ்ரத்த இல்லாத வாளுக்கு, வைதிக ஸ்ரத்த இல்லாத வாளுக்கு அது கூட சரின்னு தோணிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வருஷம் முன்னாடி நம்மளவாலே இந்த இதுல தமிழ்நாட்டுல தீக்காக்காரன்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சின்ன பசங்க 18-19 வயசு பசங்கள்லாம் அப்படிலாம் என்ன பண்ணுவாளா, பிராமணாளுக்கு எதிராக அவாளே இறங்கினாலும் அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. விபரீதம் ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மயங்கி விடுறா, அவளுடைய பேச்சுல மயங்கி போயிடுறா. மயங்கி போயிட்டு அவ சொல்றது சரியாதான் இருக்கும், அதை மாதிரி நம்பிடுவான். அந்த மாதிரி நம்பிடக்கூடாது. பின்ன அடுத்த பாதத்துல சாதிக்க போறார் எம்பெருமானாரே, ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். அவ சில சத்காரியவாதத்தை ஒத்துட்டுருக்கான். இந்த சாங்கியன் சத்காரியவாதத்தை ஒத்துக்கிறான். சத்காரியவாதத்தை ஒத்துக்கிறதுனால அவன் என்ன நினைச்சுருவானா, அவனுக்கு வந்து சந்தேகம் வந்துருமா, நம்மள மாதிரி இருக்குவாளுக்கு, நம்மளும் சத்காரியவாதத்தை ஒத்துக்கிறோம், அவளும் சத்காரியவாதத்தை ஒத்துக்கிறார், அதனால ரெண்டு பட்சத்தையும் ஒத்துண்டா என்ன, அந்த பட்சம் கூட சரி அப்படின்ட்டு வைதிக பட்சத்துல ஸ்ரத்த போயிடும். வைதிக பட்சே ஸ்ரத்தா வைகல்யம் ஜாயே தாபி அப்படிங்கிற எம்பெருமானார். அதனால ஸ்ரத்தா வைகல்யம் வந்துடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, வெளிமதத்தை கூட ஆதரிச்சுடுவார். அத மாதிரி வரக்கூடாது. அதனால அவ அதை கேள்வி கேட்டான், இந்த இரண்டுகற்ப யோகசார தரிசனம் இருக்கே, அவ இத மாதிரி கேட்கிறா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்கோசரம் தனியான அதிகரணம் இது, சின்ன அதிகரணம். ஏதேன யோக பிரத்யுக்த அப்படின்ட்டு ஒரே ஒரு சூத்திரம். ஏதேன அப்படின்னு சொன்னதுனால சாங்கிய மதத்தை இப்போ சாங்கிய மதம் அவ சாங்கியால் சொன்னாலும் இல்லையோ, அவ நம்ம பேர்ல தோடன் சொன்னா அதை நாம கண்டிச்சுட்டோம். அதனாலேயே யோக பிரத்யுக்த, யோகசாஸ்திரக்காரன்னா பிரத்யுக்தா திருப்பி சொல்லப்பட்டாள், அவளுக்கு திரும்ப பதில் கொடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் அது. அந்த அதனால யோக பிரத்யுக்த அதிகரணம் அப்படின்னு இந்த அதிகரணத்துக்கு பேரு. இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, யோகம்ன்றது எல்லாருக்கும் உபாதேயமா தான் இருக்கு. யோகம்னா என்ன அர்த்தம், ஒரு தியானம் பண்றது, பிராணாயாமம் பண்றது, எல்லாம் இருக்கு, நமக்கும் இருக்கு. அது யோகசாஸ்திரம் விளக்கமா சொல்றது, அஷ்டாங்கத்தோட கூடினத நிறைய விளக்கமா சொல்றது, அதெல்லாம் உண்மை. அதுக்கோசரம் இதுல நல்லதை உண்டு எடுத்துக்கோங்க, நல்லதை உண்டு எடுத்துக்கோங்க. அது நம்ம சாஸ்திரங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு, விஷபுராணங்கள்லாம் நிறைய வர்ணிக்கிறது இந்த அஷ்டாங்க யோகத்தெல்லாம் பத்தி. அதை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம். இந்த யோகசாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டாலும் அதுல நமக்கு உபாதேயம் எதுவோ அதை உண்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த காலத்துல இருக்கிறது. அதுக்கோசரம் அவ சொல்றதே சரி, அதாவது நிகர்ப யோக தரிசனம், பாதஞ்சல யோக தரிசனம், அதுவே போதும்னு நினைச்சுக்க வேண்டாம்.
அதுல நல்லதை வந்து எடுத்துக்கலாம், அந்த நல்லதை எடுத்துட்டு நாம சரி பண்ணிக்கலாம், மத்தபடி எல்லாத்தையும் எடுத்துட்டு கூடாது. அத இந்த அதிகரணத்துல சொல்றாரு. இப்போ வேதாந்தத்தை இப்ப ஸ்ரீசூக்தி சேவிக்கலாம். ஏதேன யோக பிரத்யுக்த கிம் வேதாந்தானாம் யோகஸ்மத்யா உபபிரமணம் நியாயம் உத நேற்று சம்சய. வேதாந்த வாக்கியங்கள்லாம் இருக்கே அதை புரிஞ்சுக்க முடியாது, அதனால யோக ஸ்மிருதி இரண்டிகர்பர் பண்ணினது பதஞ்சலி பண்ணினது அந்த ஸ்மிருதி இருக்கே அத்த கொண்டு உபபிரமணம் உரையிடணுமா விளக்கணுமா அல்லது நியாயமா உத நேத்தி அல்லது கிடையாதா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி நியாயமிதி பூர்வபக்ஷ, அவளுடைய உபபிரமணம் தான் ஏத்துக்கணும். ஏன் அப்படின்னா கிருஷ்ண வேத பிரவர்த்தன அதிகிருத்த, கிருஷ்ண அனைத்து வேதங்கள் எல்லா வேதத்தையும் திருவாள் வந்து இந்த சத்முக பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார், உபதேசிச்சு இதெல்லாம் நீ பிரவர்த்திச்சென்று தேசத்துல இந்த பரப்பணும், இந்த இதை வேத வேத சனாதன தர்மத்தை நீ வந்து எல்லாருக்கும் இது பண்ணு பிரச்சாரம் பண்ணு எல்லாருக்கும் உபதேசிச்சு எல்லாரும் கொண்டு வா அப்படின்னு பெருமாள் நியமனம். அதனால பிரவர்த்தன அதிகிருத்த ஹிரண்யகர்ப பிரணீதத்வாத் யோகசிய, இந்த யோகமானது ஹிரண்யகர்ப்பனால பண்ணப்பட்டது, பிரணீதத்வாத் அவனாலே அவனால பண்ணப்பட்டது இந்த யோக சாஸ்திரம். அவன் எப்படிப்பட்டவன்னாக்க நாலு வேதங்கள் அனைத்து வேத சாகைகளையும் அவன் பிரவர்த்தனம் பண்றான், அதனால அப்படி நியமனம் பண்ணப்பட்டவன் அவன், அவன் தான் இதை அனுகிரகிச்சிருக்கான், அவன் அருள் செய்தனால இது பிரமாணம் தானே. ஒண்ணு ரெண்டாவது ஈஸ்வர சத்பாவ அபியுபகமாச்சு, ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு ஒத்துன் இருக்கான் இரண்டு கற்பன், ஈஸ்வரன் இருக்கான்னு ஒத்துன் இருக்கிறதுனால அதனாலே ரெண்டாவது காரணம் அது. இரண்யகர்பன் நாலு வேதங்களுக்கும் பிரவர்த்தகனாக இருக்கான், அந்த மாதிரி ஈஸ்வரனையே அங்கீகரிச்சிருக்காம அத்த யோகஸ்மிருத்தியா உபபிரமிதத்வேன வேதாந்தானாம் அப்ரமாத்மக பிரதானோபாதான பிரதிபாதன பரத்வம். அதனால யோகஸ்மிருதியினால வேதாந்தங்கள்லாம் உபபிரமிதமா இருக்கு, இப்படி உபபிரமிதம் விளக்கப்பட்டிருக்கு யோகஸ்மிருதியினால்தான் இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் விளக்கப்பட்டுருது. அப்படி பண்ணதுனால அப்ரமாத்மக பிரதான உபாதானம், பிரம்மாத்மக பிரதானம் இல்லை அப்ரமாத்மக பிரதானம், அதாவது பிரம்மத்துக்கு சரீரமா இல்லை இந்த பிரதானம், பிரதானத்துக்கு பிரம்மமானது ஆத்மா இல்லை, சாதாரணமான அச்சேதமான பிரதானம் அதுதான் உபாதானம். அந்த உபாதானம் அப்படின்னு தெரிவிக்கிறது பிரதிபாதனம், பிரதிபாதன பரத்துவம் அதை தெரிவிக்கிறதா தான் இந்த வேதாந்தங்கள் இருக்கு. ஆகையினால யோகசாஸ்திரம், யோகசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது ஈஸ்வரனை அங்கீகரிச்சிருக்கார், ஆனால் ஈஸ்வரனுக்கு உடம்பாகவோ ஈஸ்வரன் ஆத்மாவாகவோ அவன் அங்கீகரிக்கிறார், அதனால அப்ரமாத்மகமான பிரதானமே உபாதானம் அதுதான் சொல்றது, அதனால அதை கொண்டுதான் நாம பண்ணணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். ஆக பிரம்ம காரணவாதம் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு சமாதானம் ராத்தாந்தஸ்து கபில ஸ்மிருதிவத்து வேத விருத்தத்துவ அவிசேஷா, கபிலஸ்மிருதி மாதிரி சாங்கிய தத்துவத்துக்கு கபிலஸ்மிருதி என்ன விரோதம் சொன்னோம், அப்ரமாத்மகமான பிரதானம் தான் உபாதானம்னு அவ சொன்னா சாங்கியன் நிரீஸ்வர சாங்கியன், அதே தோஷம்தான். ஏன்னா வேத விருத்தத்துவம், வேதம் என்ன சொல்லிடுத்து பரமாத்மா தான் உபாதான காரணம்னு சொல்லி போயிருக்கு, அதுதான் போன அதிகரணங்கள்லாம் பார்த்திருக்கோம் பிரகிருதி அதிகரணத்தெல்லாம், அதனால அது விருத்தத்துவ அவிசேஷ. சாங்கிய மதமும் வேத விருத்தம், யோக மதம் கூட வேத விருத்தம் தான். இல்லையே ஈஸ்வரனை ஒத்துன்றிருக்கானே, ஈஸ்வரனை ஒத்துன்றதுனாலே எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமான்னா நையாயிக்கன் கூட ஒத்துக்கிறான், ஆனால் இவனாவது பிரதானத்தை காரணமா ஒத்துண்டான், அவனுக்கானே பரமாணுவ காரணமா ஒத்துட்டான். அவன் பின்னாடி சொல்ல போற அடுத்த பாத்திரத்துல சாங்கியனை கூட ஏதோ சத்காரியவாதம் சொல்றான் அங்கீகரிக்கலாம், இந்த நையாயிக்கன சர்வாத்தனா தள்ளிவிடணும் வைசேஷிகன, அவனை ஏத்துக்கவே கூடாதுன்னு கன்னடம் பண்ற சூத்திரக்காரர் அபரிக்கிரகாச்சு அத்தியந்தம் அனபேக்ஷா அப்படிங்கிறார்.
சிஷ்டாள்லாம் வைசேசிக தரிசனத்தை ஏத்துக்கவே மாட்டாளாம், பரிகிரகமே பண்ண மாட்டாளாம். அத்தியந்தம் அனபேகா சர்வாத்மனா அப்பிரமாணம் அப்படின்னு சாதிக்க போற அடுத்த பாதத்துல. அதனால எல்லாருமே ஒத்துக்கிறா ஈஸ்வரனை, நாஸ்திக தரிசனங்கள் தான் அங்கீகரிக்கல, ஆஸ்திக தரிசனங்கள். ஈஸ்வரன் எல்லாரும் ஒத்துன்னு இருக்கான், நைய்யாயிகன், வேதாந்திகள்ல சில பேரு, அது மாதிரி இந்த யோக சாஸ்திரஜன், வைசேஷிகன், இவெல்லாம் ஒத்துன்னு இருக்கா. ஒத்துண்டா கூட விபரீதமான கற்பனை இருக்கு. அதனால வேத விருத்தத்துவ அவிசேஷம் உபாதான காரணமா நீங்க ஒத்துக்கல ஈஸ்வரன, அதுதான் பிரதானமான விரோதம் அது. அதே மாதிரி பிரம்மாத்மகம் எல்லாமே பிரம்மன்தான் ஆத்மாவா எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பிரம்ம ஆத்மானாக்க அந்த பிரம்மத்துக்கு எல்லாமே சரீரமா இருக்கு. இது பிரதானமான சாஸ்திரம், நம்மளுடைய பிரதான பிரதிதந்திரமே அதுதான், அதுதான் வேத சித்தாந்தம். அந்த வேத சித்தாந்தத்தையே ஏத்துக்காததுனால விருத்தத்துவ அவிசேஷா அனாதரணீயைவ யோக ஸ்மிருதி, அனாதரணீயை ஆதரிக்க கூடாது. இந்த யோக ஸ்மிருதியானது ஆதரிக்கப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, கிரண்யகர்பஸ்யாபி க்ஷேத்ரஜ்ஞத்வேன, அவனும் க்ஷேத்ரஜன் தானே, அவன் ஜீவன் தானே. க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம், பிரகிருதி. இந்த பிரகிருதியை தெரிஞ்சுட்டு பிரகிருதியில மாட்டி முடிக்கிறான் அவனும். அதனாலதான் அவனுக்கு அஜ்ஞானம் வருது, ரஜோகுணம் வருது. இது சுவாமி தேசிகனே ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார், அகம் ஹி குரோதஜஸ்தாத அப்படின்னுட்டு, நான் குரோதத்தினால பிறந்தேன், பெருமாளுக்கு கோபம் வரைச்சு அதுல பிறந்துட்டேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது ரஜோகுணத்தினால பிறந்தது, தமோ குணத்தினால பிறந்ததுன்னு அவள் எல்லாம் இருக்கா. அதனாலதான் அவளுக்கு எல்லாம் கோபதாபங்கள், பெருமாள்கிட்டயே அபச்சாரப்பட பாக்குறார் சதுர்முக பிரம்மா. கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் பாகவதங்கள்லாம் சொல்றது அது. அதனால யாராவது இந்த மாதிரி பண்ணுவாரா? ஒரு பாகவதன் அந்த மாதிரி பண்ண மாட்டானே, ஒரு பக்தன். ஆனா அவர் படுற காரணம் என்ன, இந்த பிரகிருதி சம்பந்தம். அது கர்ம விஷயத்தினால வருது, அதுவும் ரஜோகுணத்தினால வருது, தமோ குணத்தினால வருது. அதனால க்ஷேத்ரஜ்ஞத்தேன பிரம சம்பவா, பிரமம்ன்றது சம்பவிக்கும். அதனால யோக ஸ்மிருதி எரபி பிராந்தி மூலகத்துவம், யோக ஸ்மிருதி கூட பிராந்தி மூலம்தான், அஜ்ஞானத்தினாலதான் வந்தது அது. இத மாதிரி மோசமான தரிசனங்கள் சிலதெல்லாம் இருக்கு. அவ என்ன பண்ணுவான்னாக்க, லோகத்தை ஆகர்ஷிக்கிச்சுடுவா, நல்லா லோகத்தை ஆகர்ஷிச்சுடுவா. இப்பவும் இருக்கா, பேச்சு அவ்வளவு அழகா பேச்சு இருக்கும், அதை பார்க்க பார்க்க எப்பேற்பட்ட தத்துவம், எப்பேற்பட்ட தத்துவம்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுடுவா. அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, வெறும் ஆகர்ஷிக்கிற விஷயங்கள்லாம் நினைச்சு நிக்காது. எது தத்துவம், அப்ரியசித பத்தியசிய பக்தா ஸ்ரோதாக துர்லபா, மாரீஜனம் சொல்றான், விபீஷணான்னு சொல்றது. என்னது இது அப்படின்னா, சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினா, அப்ரியசித பத்தியசிய பக்தா ஸ்ரோதாச்சு துர்லபா. ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவா, எல்லாரும் மனம் கவர்ற மாதிரி பேசிடுவா. அதெல்லாம் அது உண்மை கிடையாது, அதெல்லாம் நமக்கு அது நல்லது இல்லை அது. ஆனால் அப்ரியசிச்ச பத்தியசிய, அப்பிரியமா தான் இருக்கும் ஆனா பத்தியமா இருக்கும், பத்தியமா இருக்கும் அவ பேசுறது. இது யாரு, நமக்கு வேண்டியவாதான், வேண்டியவாதான் அழகழ சொல்லி கொடுப்பா, வேண்டாதவானும் சிரிக்கிறது சிரிக்க ஆகாவும்னு சக்கரை புச்சு புச்சுட்டு போயிடுவா. அதனால என்ன பிரயோஜனம், நமக்கு எது வேணுமோ அதை ஸ்பஷ்டமா அழகா சொல்லி கொடுக்கணும், எது நமக்கு தேவையோ அதுதான். அதனாலதான் ஒரு பிதா மாதிரி அல்லது ஒரு மாதா மாதிரி ஒரு ஆச்சாரியன் மாதிரி கிடைப்பாளா, யாருமே கிடைக்க மாட்டா. காரணம் என்ன, அவ குழந்தைகளுக்கு இதத்தையே நினைப்பா மாதா பிதாக்கள். அத மாதிரி ஆச்சாரியர் தன் சிஷ்யனுக்கு நல்லதையே நினைப்ப. அதனாலதான் இது இந்த மீதி தரிசனங்கள்லாம் பாருங்க, யோகசாஸ்திரமோ அல்லது சாங்கிய தரிசனமோ அல்லது வைசேஷிக தரிசனமோ, எதுவுமே மோட்சத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு லோக பதார்த்தங்கள்ல முடிஞ்சிருப்பு. அதே வியாசன அனுகிரகிச்சது எப்படி, மோக்ஷீக இது அது, மோக்ஷந்தான் பிரதானம். அதனாலேயே வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப பிராபல்யம் வந்துருச்சு. இந்த வேதாந்த சாஸ்திரங்களுக்கு இதனுடைய ஏற்றம் எதுக்குமே கிடையாது. பிரசங்காத்து பிரபாகர சுவாமி
அடைய வித்தியார்த்தியா இருக்கச்சு உபன்யாசத்துல உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப பார்த்துட்டு சாய்ச்ச பெரியவரோட சுவாமி 1986லயோ 1988லயோ ஞாபகம் இல்ல. நீங்கள்லாம் வித்தியார்த்திகள், உங்களுக்கு சொல்றேன் இது, நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வேதாந்தத்தை. அப்ப காலக்ஷேபம் பண்ணல அடிய அப்படின்னா 1985 1986 காலக்ஷேபம் பண்ணி அப்புறம்தான் அடி பண்ணினேன். அப்ப சுவாமி சாதிச்சேன் வந்து ஒரு காலகட்டத்துல விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாராம், தான் பண்ணின தபஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாராம். தபஸ் சக்தி எல்லாம் என்னத்துக்கு திருப்பி 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 தபஸ் தபஸ்ன்றது அழுத்து போயெடுத்து எல்லாம் கொடுத்துட்டாராம். கடைசியில ஐயோ நம்ம வசிஷ்டர் தானே நமக்கு பிரம்ம ரிஷின்னு சொன்னார், அவருக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கஷ்டம் வந்துருச்சான் அவருக்கு. உடனே அவர் என்ன பண்ணாருனாக்க, எப்பயோ ஒரு 3000 வருஷம் தபஸ் பண்ணியிருந்தாராம். அந்த தபஸ் இவருக்கு அவர் கொடுத்துட்டார், இதை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இவருக்கு வெக்கமா போயிட்டு வசிஷ்டருக்கு, நம்மளால பிரம்மரிஷி பதம் வாங்கின்றவன் அவர் என்னடாக்கா எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு, நம்ம வெறும் வந்து உட்காந்துருக்குமே, நம்மளும் பண்ணிடலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டாராம். இவர் விஸ்வாமித்திரம் வந்து போயிட்டார். கடைசியில் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாக்கா 1 வருஷம் 2 வருஷம் கூட பண்ணினது இல்லையா. அப்ப ஞாபகம் வந்துதான், எப்பவோ சதுர்முக பிரம்மா கிட்ட போயிட்டு ஒரு 3.25 நாழிகை, ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம் 24 நிமிஷம், 1.5 மணி நேரம் தான் இருக்குது 3.25 நாழிகைன்றது. இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். பிரம்ம விசாரம் பண்ணிட்டு வந்தேன் வசிஷ்டர். இவர் சொன்னேன் விஸ்வாமித்திரரை கூட்டு, இவரும் எல்லா தபஸையும் கொடுத்துட்டேன், எங்கிட்ட இருக்கிறது 3.25 நாழிகை நான் உடனே இது பண்றேன், பிரம்ம விசாரம் பண்றேன், அதுல 1/4 பங்கு உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கோபம் வந்துட்டான் விஸ்வாமித்திரருக்கு, வந்து நான் 3000 வருஷம் எல்லாம் கொடுத்தேன், எனக்கு வந்து 3.25 நாழிகை கொடுக்குறேன்றே நியாயமா, அதுல 1/4 பாகம்னா எவ்வளவு இருக்கும், 20 நிமிஷம் கூட இல்லை, 20 நிமிஷம் 22 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு போய் இன்னும் எனக்கு பெரிய தானம் பண்ற மாதிரி இருக்க சொல்றாரு அப்படின்னுட்டு கேட்டேனா விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திர தெரியாதண்ணா பிரம்ம விசாரம் எவ்வளவு மேன்மைன்னு, அதை வெளில கொண்டு வரணும், லோகத்துக்கு தெரிவிக்கணும், அதுக்கோசரமா. அப்ப அவர் என்ன பண்ண, நீ வசிஷ்டர் சொன்னேனா அப்படி சொல்லாதையும், இந்த பிரம்ம விசாரம்ன்றது சாமான்யமானதல்ல, பிரம்ம விசாரம் ரொம்ப வசந்தது, அதை வந்து துச்சமா பேசக்கூடாது, அதனால பிரம்ம விசாரம் பண்ணின பலன் உனக்கு சாமான்யமா இருக்காது, ரொம்ப வசந்தது, வாங்கிக்கொண்டேன் நிரூபிச்சு காமியும், எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அது சாட்சி வேணும், நிரூபிச்சு காமியும் அப்படின்னு நேரம். உடனே இரும் அப்படின்னுட்டு அஷ்டதிக் பாலகால போய் கூப்பிட்டேரும், அஷ்டதிக் பாலகால போய் இதை மாதிரி வந்து நீங்க சொல்லுங்கோ அப்படின்னுட்டு. அவ சொன்னாலா நீங்க சொல்றது சரிதான், ஆனால் நாங்க வந்துட்டா லோக காரியங்கள் நடக்காது, லோக காரியங்கள் நடக்காம போயிடுமே, ஏன்னா நாங்க தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா காய சந்திரனோ சூரியனோ நட்சத்திரங்களோ எல்லாம் நாங்க தானே பண்ணிட்டு இருக்கோம், அது நடக்காம போயிடுமே. அப்ப இவர் சொன்னாரா 1/4 பாகம் அவர் கொடுத்தனே இல்லையோ, 3 பாகம் இருக்கும் இல்லையோ, அதுல 1 பாகம் நீங்க வர்றபடியே இருக்கிறதுக்கு அந்த பலனை கொடுக்குறான் சக்தி. சரி நம்ம கிளம்பி வந்துட்டா, இவன் 8 பேர் வந்து நிக்கிறா, விஸ்வாமித்திரர் கேட்கிறார் இங்கெல்லாம் வந்துட்டீங்களே, நீங்க லோக காரியம் நடந்துட்டு இருக்குதே எப்படி அப்படின்னுட்டு. இந்த வசிஷ்ட மகரிஷி 1/4 பாகம் உமக்கு கொடுத்த, இந்த 3 பாகம் இருக்கு, அதுல 1 பாகத்தை எங்களுக்கு வசதம் அந்த பலனை கொடுத்துருக்க, அந்த சக்தி இப்ப காரியத்தான் நடத்தின்றது, அவ்வளவு பிரம்மாண்டமா இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டு வைக்கிறது பிரம்ம விசாரம் அப்படின்னு சொன்னேரான். அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேரான் விஸ்வாமித்திரர். அந்த சமயத்துல சதுர்முக பிரம்மா வந்து சொன்னேரான், இங்க பாரு விஸ்வாமித்திர பார்த்து, நீர் வந்து 1/4 பாகம் வாங்கிட்டேரோ இல்லையோ, அதனால சாட்சாத் எம்பெருமானே உமக்கு சுசுரூஷை பண்ண போறான். உடனே இவாள்லாம் சொன்னாலாம், 1/4 பாகம் வாங்கிட்டு இவனுக்கு இவருக்கே சுசுரூஷை பண்றான்னாக்கா பகவான், முழுக்க முழுக்க விசாரம் பண்ணவர் இவர் தானே, வசிஷ்டர் தானே, அவருக்கு எவ்வளவு பண்ணுவான் அப்படின்னாலாம், ஜீவனம் முழுக்க பண்ணுவான் எம்பெருமான், ஜீவனம் முழுக்க இவருக்கு சுசுரூஷை பண்ணுவான், அதனாலதான் ஸ்ரீராமன் அவதரிச்சு முழுக்க முழுக்க வசிஷ்டருக்கு காலாகாலத்துக்கும் சுசுரூஷை பண்றார். ராஜகுரு நமக்கு பிரகஸ்பதி புரோஹிதர், இஷ்வாகுணம் புரோஹிதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினார். விஸ்வாமித்திரருக்கு ஆரம்ப காலத்துல இதுக்கு ஒரு யாகத்தை ரட்சிக்கிறதுக்கோசரம் பெருமாள் எழுந்துள்ளார்,
அதனால பிரம்ம விசாரம்ன்றது சாமான்யமானது அல்ல. அந்த பிரம்ம விசாரமானது இந்த யோக சாஸ்திரம், சாங்கிய சாஸ்திரம், வைசேடிக சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், அது மாதிரி பௌத்தாள், சார்வாகாள், ஜெயினாள், பாஷுபதாள் எல்லாரையும் தூக்கி சாட்டணும் இந்த வேதாந்த சாஸ்திரம். அதனால இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு சமமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் எல்லாம். அதனால அவ்வளவு வசந்த சாஸ்திரம், அந்த வசந்த சாஸ்திரத்தை சாங்கிய ஸ்மிருதியை கொண்டோ அல்லது யோக ஸ்மிருதியை கொண்டோ விரோதமே பண்ண முடியாது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இதனுடைய சூத்திரம் ஒன்னே ஒண்ணு, ஏதேன யோகா பிரத்யுக்த, ஏதேன சாங்கியன் சொல்ல, சாங்கியன் என்ன சொன்னானோ தூஷிச்சானோ அதை நிராகரிச்சோமோ இல்லையோ, அதனால யோகா பிரத்யுக்த, யோக சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட தூஷணம் கூட திருப்பி சொல்லப்பட்டது, பதில் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த அதிகரணத்தினுடைய சுரூபம் இது. அடுத்த அதிகரணம் விலக்ஷணத்வாதிகரணம் அப்படின்னு பேர். சில பேர் நவிலக்ஷணத்வாதிகரணம் சொல்லுவார், சில பேர் விலக்ஷணத்வாதிகரணம்னு சொல்லுவார். இந்த அதிகரணம் 9 சூத்திரங்களை உடையது. இதுல கூட சாங்கியன் தான் ஆக்ஷேபிக்கிறான். அவன் எப்படி ஆக்ஷேபிக்கிறான்னாக்க, இந்த மாதிரி ஸ்மிருதிய கொண்டு நாங்க கேட்டோம், நீ பதில் சொல்ற, நாங்க இப்ப தர்க்கத்தை கொண்டு ஆக்ஷேபிக்கிறோம், தர்க்கத்தை கொண்டு ஆக்ஷேபிக்கிறோம். தர்க்கம்னா லாஜிக், யுக்தி, யுக்திகளை கொண்டு நான் ஆக்ஷேபிக்கிறோம். இந்த அதிகரணம் ரொம்ப சிறந்த அதிகரணம். இதுலதான் தர்க்கத்தினுடைய லட்சணம் சொல்றாரு பாஷ்யத்துல, அதே மாதிரி சரீர லட்சணமும் இந்த அதிகரணத்துலதான் சாதிச்சிருக்க. ரொம்ப அழகான உதாரணங்கள்லாம் இந்த அதிகரணத்துல சாதிக்க போற. நம்ம சித்தாந்தம் எவ்வளவு தூரம் அழகா அஸ்திவாரம் போட்டு நன்னா ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப தர்க்கம், தர்க்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கும் பொழுது பூர்வபக்ஷி கூட, பூர்வபக்ஷி சொல்றது சித்தாந்தியை அங்கீகரிக்கணும், சித்தாந்தியை அங்கீகரிக்கணும். அந்த மாதிரி சொல்றது அது, ஒரு பிரமாணத்தை சொல்லச்ச அந்த பிரமாணத்துக்கு இப்படிதான் இது பிரமாணமாகும் அப்படின்னு சொல்றது இந்த தர்க்கத்துக்கு பேரு. இத நையாயிகால் உண்டிதான் அதை நிறைய பண்றான்றதுனால அவளுக்கு தர்க்க சாஸ்திரம்னு அவளுக்கு பேரு. ஆனா எல்லா சாஸ்திரங்கள்லையும் யுக்திவாதம் உண்டு. நாம என்ன பண்றோம்னாக்க, வேதத்தை பிரதானமா கொண்டு அதுக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தை கொண்டு நாம சாதிக்கிறோம். வேதசாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத நேதரக அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் பின்னாடி. வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தை கொண்டு எவன் வாதம் பண்றானோ அவன்தான் தர்மத்தை அறிந்து கொண்டவன், சாஸ்திரத்தை எல்லாம் பூர்ணமா அறிஞ்சின்றவன் அவன்தான். வேதத்துக்கு விருத்தமாக தர்க்கம் பண்ணினான்னாக்க அவனுடைய தர்க்கமானது எடுபடாது அப்படின்னு அந்த சித்தாந்தமே இருக்கு. அதனால இப்ப இவ என்ன பண்றான்னாக்க, சாங்கியாள் பண்ற அப்படின்னா சாலக்ஷண்யம் வைலக்ஷண்யம் அப்படின்னு ரெண்டு வச்சுன்னு இருக்கா. நம்ம லோகத்துல வந்து என்ன சொல்றோம்னா, காரணானுகுணம் காரியம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கிறது. அது காரணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் காரியம் இருக்கும். நம்ம பாக்குறோம், கடம் இருக்கு, பானை இருக்கு, தங்கம் இருக்கு, தங்கம் எப்படி பளபளக்கிறதோ அந்த மாதிரிதான் தங்கத்தால பண்ணப்பட்ட ஆபரணங்கள் பளபளக்கிறது. அந்த மாதிரி மண்ணு, மண்ணால கடத்தை பண்றோம், அப்ப கடமும் மண்மயமா தான் இருக்கு, மண்ணாத்தானே இருக்கு. இதான் சலக்ஷணம். காரியகாரண பாவம்ன்றது சலக்ஷணத்தை உடையது, அதாவது ஒரே ரூபமா இருக்கு, சர்வூபம். நம்ம ஏற்கனவே சமசாதிகரணத்துல ஒரு வாக்கியம் பார்த்திருக்கோம், அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் சஜமானாம் சரூபாம் அப்படின்ற சரூபம். இந்த அஜா அதாவது பிறப்பற்றது, அது என்ன பண்றது, தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய இந்த படைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் படைக்கிறது, சிருஷ்டிக்கிறது அப்படின்னு அங்க வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிருப்போம். அதனால
இந்த அஜாசப்தத்தினால அதே மாதிரி சர்வபுரம் சொன்னதுனாலையும் சாட்சியம் சொல்லப்படுது. காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் இருக்கும். இப்ப லோகம் எப்படி இருக்கு? மூணு குணங்களோட கூடினதாக இருக்குது. லோகம் எப்படி இருக்கு? அசுத்தமா இருக்கு. அசுத்தமா தான் இருக்கு லோகம், சுத்தமா இல்லை. இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரகிருதியும் இந்த லோகமும் ஒரே மாதிரி இருக்கு. பிரகிருதியிலையும் சத்ரஜஸ்தமசெல்லாம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்திலேயே அது இருக்கு. பிரகிருதியும் அசுத்தமானது, ஏன்னா அவனும் ஒத்துக்கிறான் பிரகிருதி சம்பந்தம் வந்ததுன்னாக்க கீழே உணர்ந்துருவோம், நாமளும் அதை ஒத்துட்டு இருக்கோம். பிரகிருதி சம்பந்தத்திலேருந்து விலகி வரணும். இந்த பிராகிருத லோகமே நமக்கு வேண்டியது இல்லை, அப்ராகிருதமான லோகம் தான் நமக்கு வேணும்னு ஒத்துக்கிறோம். அதனால பிரகிருதி சம்பந்தம்ன்றது நமக்கு முக்கியம். அது எப்படியாவது அதுல அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்னைக்குதான் பார்த்தோம், இன்னைக்கு கீதா பாஷம் 18 காலக்ஷேபம் சொல்லுன்னு இருந்தேன். அப்ப சொல்லச்ச பிரவர்த்தின் நிவர்த்தின் தர்மம் தர்மமே அப்படின்னு சொல்லிட்டு பந்தம் மோக்ஷம் அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிறார். சாத்விகமான புத்தி எது? சாத்விகமான புத்தி எது அப்படின்னாக்கா பிரவர்த்தி தர்மம் எது, நிவர்த்தி தர்மம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். பிரவர்த்தி தர்மம்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கோசனை யாகம் பண்றது, மழைக்கோசனை யாகம் பண்றது, பிரஜைகளுக்கோசனை யாகம் பண்றது, பசுக்கோசனம், பணத்துக்கோசனம், அதெல்லாம் பிரவர்த்தி. நிவர்த்தின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு மோட்சம் ஒண்டிதான் வேணும் அப்படின்னு உபாசனம் பண்றது நிவர்த்தி சாஸ்திரம், நிவர்த்தி தர்மம். பிரவர்த்தி நிவர்த்திச்சு. அதே மாதிரியாக இந்த இது சொன்ன பந்தம் மோக்ஷம் பந்தம்னா சம்சார யாதார்த்தியம்னு புரிஞ்சுருக்க. சம்சார யாதார்த்தியம், சம்சார யாதார்த்தியம்னா என்ன அர்த்தம்? இந்த பிரகிருதி மண்டலத்துல நாம அனுபவிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், அது எவ்வளவு நமக்கு கெடுதல், அது எப்படி கர்மாவனால கட்டப்பட்டிருக்கு, அந்த பந்தம் நமக்கு கூடாது, அதை தெரிஞ்சுக்கணும். அதனுடைய யாதார்த்தியம் தெரிஞ்சுட்டா தானே அதே மோக்ஷன்றது அகர்ம விஷயமா இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றது. அதனால பிரகிருதி சம்பந்தம்ன்றதே நமக்கு சம்சார பந்தம்னு அர்த்தம். அதனால சம்சார பந்தம் இருக்கிறதுனால இந்த பிரகிருதி பந்தம் நமக்கு எதுக்கு? அது தேவையில்லையே. அதனால பெருமாள்ன்றவர் எப்படிப்பட்டவர்? பிரகிருதி தர்மம் இல்லாதவர், அப்ராகிருதமானவர். பகவான்றவன் சர்வஜ்ஞனா எழுந்துள்ளான். பகவான் சர்வஜ்ஞன், அத நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ சர்வஜ்ஞன்ட்டு. ஆனா இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? கிஞ்சித் ஞானா இருக்கிறது, கிஞ்சித் ஞான்தான், அத ஞானமே போராது இருக்கு. அது தோஷமற்றது, பரமாத்மான்றது தோஷமற்றது. இது ஏன்னாக்க இது வந்து இந்த அச்சேதனம், இது இந்த பிரகிருதி இந்த பிரபஞ்சம்ன்றது அச்சேதனம். அச்சேதனமான பிரபஞ்சமானது அசுத்தமா இருக்கு, பரமாத்மாவோ சுத்தமா இருக்கான். அது மாதிரி பகவான் ஈஸ்வரன், இந்த பிரபஞ்சமோ அனீஸ்வரம். அது ஈஸ்வரன் இல்லையே, அது ஆள்றது இல்லை, ஆளப்படுறது. அது மாதிரி பகவான் ஆனந்தமயன், நீ தான் சொல்லியிருக்க. ஆனா இந்த பிரபஞ்சம் துக்காத்மகம், துக்கமயமா இருக்காது. இப்படி எத்தனை பாருங்கிறது, அச்சேதனமா இருக்கு, அசுத்தமா இருக்கு, அனீஸ்வரமா இருக்கு, துக்கமயம் துக்காத்மகமா இருக்கு. ஆனால் எம்பெருமானவன் அந்த மாதிரி இல்லை, அவன் சர்வ ஈஸ்வர சர்வஜனா இருக்கான், சர்வேஸ்வரனா இருக்கான், அவன் ஹேய பிரச்சனையை கல்யாணிகாரனா இருக்கான், அந்த மாதிரி ஆனந்தமயனா இருக்கான். அதனால விலட்சணம், வைலட்சணியம் இருக்கு, வேறுபாடு இருக்கு, இது வேற அது வேற. ஆனால் பிரகிருதி அப்படி இல்லை, பிரகிருதியும் மூணு குணங்களோட கூடினது. அது அச்சேதனம், அது அனீஸ்வரம், அது அசுத்தம். அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம். அதனால ஒரு பிரகிருதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். நீங்க அதை இந்த பரமாத்மா கிட்ட உற்பத்தி ஆகுறதுன்னு சொன்னாக்க காரணானுகூலம் தானே காரியம், எல்லாரும் ஒத்துக்கிறோம். அப்ப காரணம் பெருமாள் சுத்தமானவன், இந்த பிரபஞ்சமே சுத்தமா இருக்கணும். காரணமான பகவான் ஆனந்தமயன், இந்த பிரபஞ்சமும் ஆனந்தமயமா இருக்கணும். பகவான் ஈஸ்வரன்,
இந்த பிரபஞ்சமே ஈஸ்வரனா இருக்கணும், பகவான் சர்வ மகா சேதனன் பெயர்பட்ட சேதனவன், அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் சேதனமா இருக்கும். அப்படி இல்லையே, எல்லாம் வேறுபட்டுதானே இருக்கு. அதனால இத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாலட்சண்யம் இல்லாம வைலட்சண்யத்தோடு தான் இருக்கு. பிரம்மகாரணவாதம் சொன்னாக்க வைலட்சண்யம் தான் இருக்கு, சாலட்சண்யம் இல்லவே இல்லை. சாலட்சண்யம் இல்லாததுனால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? சாலட்சண்யம் இருந்தாதான் காரிய காரணபாவே சித்திக்கும். நம்ம இதுல சொல்றோம் பாருங்க, தமிழ்ல சொல்லுவா பாருங்க, நூலை போல் சீலை, தாயை போல் சேய் அப்படின்னுவா. நூல் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாதான் வஸ்திரமும் இருக்கு. கருப்பு நூல கருப்பு புடவை, வெளுப்பு நூல வெளுப்பு வேஷ்டி, இப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி தாயை போல் சேய், அம்மா எப்படி இருக்காளோ அப்படிதான் பொண்ணு இருக்கும், குழந்தையும் இருக்கும், சுவாவங்கள். ஏன்னா காரண காரியம், காரிய காரண பாவம்ன்றது காரணானுகூலமா தான் காரியம் இருக்கும் லோகத்துல இருக்கு. அதனால பிரகிருதியும் காரணம் சொல்லி அதுக்கு காரியமான இந்த பிரபஞ்சமானது பிரகிருதி மாதிரிதான் இருக்குன்னு நம்ம லோகத்துல பாக்குறோம். அதனால இந்த தத்துவத்தை தான் நீங்க ஒத்துக்கணும், இந்த தத்துவத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி? அதனால பிரதான காரியம் காரணவாதம் தான் சரி. விஞ்ஞானம் ச விஞ்ஞானம் ச சத்தியம் ஜாண்டு சத்தியம் போது அப்படின்லாம் சொல்றோம். ஒண்ணு விஞ்ஞானமா இருக்கு, ஒண்ணு அவிஞ்ஞானமா இருக்கு, அத மாதிரி நிறைய இருக்கு. சமானே விக்ஷே புருஷோணி மக்னா அனீசையா சோஜனி முக்கியமான அப்படின்னா எத்தனை வாக்கியங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அனீசையா நம்ம பிரகிருதி மண்டலத்துல முழுகி போயிட்டோம். நாம பிரகிருதி சம்பந்தத்திலேயே முழுகி போனதுனால நமக்கு சோகம் அதிகமா போயிடுச்சு, நமக்கு சோகம் அதிகமா போகுது. இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நமக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி சோகம் எல்லாம் பிரகிருதிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தான் சேர்ந்து வரும். பரமாத்மாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒத்தே வராது. அதனால காரியகாரண பாவம்ன்றது சரியில்லாத விஷயத்தை நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னுட்டு சாங்கியன் இந்த அதிகரணத்துல கேட்கிறான். அதற்கு பதில் சூத்திரகாரர் சொல்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சாலட்சண்யம் வைலட்சண்யம்ன்றது இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி கிடையவே கிடையாது. காரணம் நம்மங்கள பாருங்க, வீடு கட்டுறோம், நாம வீடு கட்டிட்டு கோமையம் இருக்கு பாருங்க, சாணி, நம்ம பசுமாட்டு சாணி இருக்கே, அது நம்ம சுத்தி பண்றதுக்கோசரம் உள்ள வச்சுக்கோம். சுத்தி பண்ணிட்டு ஒரு கொண்டு வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வெறும் அது அச்சேதனமான சாணி, மாடோனுடைய சாணி, பசுமாட்டோட சாணி அதை வச்சிருக்கோம். அதுல இது கூட உண்டாகிறது, விருஷிகம் உண்டாகிடுறது, தேள், தேள் உண்டாகுமா? இப்போ நம்ம தேளுக்கு வந்து நம்ம வந்து சாணியில வந்து தேளுக்கு ஏதாவது இது பண்ணி வச்சோமா? நம்ம ஒண்ணும் போடல, ஆனா அந்த விருஷிகம் வந்து அதுல உண்டாகிடுறது. எப்படி உண்டாச்சது? அதனால சலக்ஷணமா இருந்த ஒரே மாதிரி இருந்தாதான் காரிய காரணபாவம் சித்திக்கும் அப்படின்றதுக்கு நீ என்ன பதிவு சொல்ல போற? இந்த இது ஓமையாத்து விருஷிகாதி, அந்த மாதிரி தேனடைன்னு சொல்றோம் பாருங்க, இந்த தேனடை இருக்கே, தேனடையில பூச்சி எல்லாம் உண்டாயிடுறது. தேன் அவ்வளவு நன்னா இருக்கு, அந்த தேன்ல வந்து எப்படி பூச்சி உண்டாச்சு? அரிசி வாங்கி வைக்கிறோம், அரிசி வாங்கி வச்சா நம்ம அந்த அரிசி அப்படியே, நான் காஞ்சிபுரத்துல அரிசி வாங்கி வச்சுட்டு இங்க வந்துட்டோம் திருப்பதிக்கு, ஒரு மாசம் அங்க பக்கம் போவே இல்லை, போய் அரிசி எடுத்து பார்த்தா ஒரே பூச்சி. நாங்க என்ன அந்த பூச்சிக்கு வரையா போட்டு வந்தோம், ஆனா அந்த அரிசியில எப்படி பூச்சி வந்தது? இதுதான், அதாவது சாலக்ஷண்யம்ன்றது நியமம் சொல்லாத, சாலக்ஷண்யம்ன்றது நியமமே சொல்லக்கூடாது. உத்தமர் சுவாமி ஆச்சரியமான ஒரு இதை சொல்ற, உதாரணம் சொல்ற, இதுக்கு பதில் என்ன சாதிக்கிறாருனாக்க, காரிய காரண பாவம் ரெண்டு விதமா இருக்கும், சாரூப்யம் வைரூப்யம் அப்படின்னு ரெண்டு இருக்கும். சாரூப்யன்றது நீ சொல்ற மாதிரி
காரணமும் காரியமும் ஒரே மாதிரி இருக்கிறது. வைராக்கியம்ன்றது நாங்க சொல்ற மாதிரி காரணம் ஒரு மாதிரி இருக்கும், காரியம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு உதாரணம் சாதிக்கிற, மண்ணில இருந்து கடை உண்டாகிறது, தங்கத்துல இருந்து ஆபரணம் உண்டாகிறது, அது ஒரே மாதிரி இருக்கு. காரணமும் காரியமும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால இது சாரூக்கியம். ஆனா பால் இருக்கு, பால்ல நாமோ ஆசஞ்சனம் அமுது குத்துறோம். பால்ல அமுது குத்தினாக்க அது என்ன ஆகுதுன்னாக்க தயிரா மாறுறது. இப்போ பாலுடைய ருச்சி என்ன, தயிருடைய ருச்சி என்ன? பால் என்ன பண்ணலாம்? பால்ல பால்ல நான் க்ஷீரானம் பண்ணுவேன், தயிர்ல தயிர் சாதம் தான், தத்யோதனம் தான் பண்ண முடியும். பால்ல நான் வந்து கேக் பண்ண முடியும், தரடு பால் பண்ண முடியும். அதே தயிர் குத்தினா எப்படி இருக்கும் அது? ஏன்னா ரெண்டுத்துக்கும் காரணமே மாறி போயிடுத்து. ஒரே க்ஷீரம், அந்த க்ஷீரத்திலிருந்து உற்பத்தி ஆனதுதான் தயிர். ஆனா இதுதான் வைரோக்தியம். அதனால நீ வந்து சாலக்ஷண்யம் வைலக்ஷண்யம் சொல்றது எல்லா இடத்துலயுமே பொருந்தாது. அதனால சாலக்ஷண்யம் தான் நியமம் சொல்லாத, எதுவுமே நியமம் சொல்ல முடியாது. லோக சிருஷ்டி ஆச்சரியகரமானது. இது ஆச்சரியகரமான இந்த லோக சிருஷ்டியில எப்படி எது வருது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேன்றது. நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம், நம்ம நிச்சயப்படி அனுபவிக்கிறது தான் இதெல்லாம். நிச்சயப்படி அனுபவிச்சா கூட நமக்கு இத மாதிரி பெரியவாள் ஆச்சாரியால் சொல்லச்சேதான் கொஞ்சம் ஏறுறது மூலையில, இல்லாத போனா அதுவும் நமக்கு தெரிய மாட்டேன்றது. மகான்கள் இதெல்லாம் பார்த்து அழகா சொல்ற, அதனால சூத்திரகார இதை கண்டனம் பண்ற. இத வசதாக நம்ம சொல்ல போறது சாலக்ஷண்யம் தான், நம்ம சித்தாந்தம் சாலக்ஷண்யம் தான். எப்படி சாலக்ஷண்யம்? சூக்ம சதிகித் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சதிகித் விசிஷ்டம் பிரம்ம காரியம். சூக்ஷ்மமான இந்த பிரபஞ்சம் காரணம் தசை, ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம் காரிய தசை. ரெண்டு இடத்துலையும் பிரம்மம் உள்ள இருக்கு. பிரம்மத்துல விகாரம் கிடையாது, ஜீவன் கிட்டையும் விகாரம் கிடையாது, உடம்புல தான் இந்த அச்சேதனத்தை தான் விகாரம் வருது. அதை சொல்லிட்டு போறதுனால எல்லாம் நம்ம சித்தாந்தத்தை சரியா போயிடுறது. சாலக்ஷண்யம் தான் நமக்கு சித்தாந்தமே, அதுதான் சத்காரியவாதம் சொல்லப்போ. ஆகையினால சாலக்ஷண்யம் வைலக்ஷண்யத்தை கொண்டு நீ ஆக்ஷேபிக்கிற, சாலக்ஷண்யமே நியமம்னு சொன்னியானாக்கா அப்போ கோமையாத்து விருச்சிகோத்பத்தி கதம், சாணியிலிருந்து விருச்சிகமானது உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது எப்படி அங்கீகரிக்க முடியும்? அது சரியாகவே வராதே, அங்க சாலக்ஷண்யம் இல்லையே. ஏன்னா சாணிங்கிறது ஒரு அச்சேதனம், விருஷிகம்ன்றது உடம்புவான அச்சேதனமா இருக்கலாம், அந்த ஆத்மா அதுலயும் ஒரு ஜீவன் இருக்கும் இல்லையோ. அதனால அங்க வந்து காரியகாரணமாகவும் சாலக்ஷண்யம் இல்லை. அது மாதிரி இப்ப சொன்னமே சாரூப்யம் வைரூப்யம்னுட்டு பால்ல தயிர் உண்டாருது அப்படின்னு அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அதனால அங்கேயும் விரோதம் வந்துடும், அங்கேயும் விரோதம் வரும். ஆகையினால் நியமம் சொல்லக்கூடாது, நியமம் சொல்லக்கூடாது. சாலக்ஷண்யம்ன்றது நாங்க சொல்ற பிரம்ம காரணவாதத்துல இருக்கு, அது சூக்ஷம் ஸ்தூலம் அப்படின்ற பேதத்தை வச்சுன்னு சொல்றோம். ஆகையினால எந்த தோஷமும் நம்ம விசிஷ்டாத்வைத ராமானுஜ சித்தாந்தத்துல சொல்லவே முடியாது அப்படிங்கறத இங்க நிரூபிக்கிற. இது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இது நாளைக்கு தீபசக்தியை சேவிக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயே நமகம்.